ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். தீபாவளி ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி தீபாவளி ரெசிபியில் சோமாஸ் எப்படி ஈஸியாக கிறிஸ்பியாக டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபெஸ்டிவல் டைம் ஸ்நாக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோமாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சோமாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அகா மைதா 500 கிராம், ஆவின் நெய் 3 ஸ்பூன், ஏலக்காய் 5, டால்டா 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், ரவை 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், முந்திரி 150 கிராம், திராட்சை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். நம்ம எடுத்த பாசிப்பருப்பு 100 கிராம் சேர்த்து பொன் நிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொன் நிறமாக வதக்கி எடுத்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ரவை 150 கிராம் சேர்த்து பொன் நிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பாசிப்பருப்பு சேர்த்த பாத்திரத்துலேயே ரவை சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நெய்யை உருக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா உருகி வந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா உருகி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம எடுத்த முந்திரி 100 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி வறுக்கும் போது சம வாசனையாக இருக்கும். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் திராட்சை நல்லா பொன் நிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் முந்திரி திராட்சையை. இப்போ இந்த பேனில் நெய் இருக்கு இல்லைங்க, அதே நெய்யில் நம்ம துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்து போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் பொன் நிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு ரவெல்லாம் சேர்த்தோல்லங்க, அதே பாத்திரத்தில் நம்ம நெய்யில் வதக்கின தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோமாஸ்க்கு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்சியில் சர்க்கரை ஏலக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்த சர்க்கரை ஏலக்காய் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்வீட்னஸ் பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய், சர்க்கரை, பாசிப்பருப்பு, ரவை, முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம சோமாஸில் கடிக்கும் போது எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம சோமாஸ் மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா 500 கிராம் சேர்த்துக்கலாம். டால்டா 50 கிராம் சேர்த்துக்கலாம். மைதா டால்டா சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. சப்பாத்தி கட்டையில் போட்டு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பூரி செய்கிற அளவுக்கு மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக கையில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது பூரி செய்கிற அளவுக்கு மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது சோமா சச்சில் நெய் தடவிடலாம். நெய் தடவுனா நம்ம மாவு சோமா சச்சில் ஒட்டாமல் நல்லா அழகாக எடுக்க வரும். இப்போ நம்ம உருட்டி எடுத்த மாவை அது மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸ் பூர்ணத்தை அதில் நடுவில் வச்சுக்கலாம். ஒரு சோமாஸ்க்கு நம்ம 2 ஸ்பூன் பூரணம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். அழுத்தி பாருங்கள், நல்லா அழுத்தி பாருங்கள். எக்ஸ்ட்ரா மாவு இருக்குன்னா அதை எடுத்துடலாம். பொறுமையாக நல்லா பொறுமையாக அழுத்தி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா மாவு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோமாஸ் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கோன்னு பாருங்கள்.
பாருங்க சோமாஸ் நல்லா அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவில் சோமா செஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, சோமாஸ் மாவு உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின மாவை சோமா சச்சியில் நெய் தடவிட்டு அந்த உருட்டின மாவை அது மேலே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் பூரணை வச்சு அழகாக பொறுமையாக மூடி திறந்தால் சோமாஸ் கிடச்சிருங்க. எனக்கு 20 சோமாஸ்க்கு மேலே கிடச்சிருக்கு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸி தாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸை அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. ஒரு ஒரு சோமாஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பூன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சோமாஸை ரெண்டு பக்கமாக திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். ஸ்டவ் நல்லா சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் சோமாஸ் அழகாக ரெடியாகுது. சோமாஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா திருப்பி போடுங்க. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டில் போடலாம். அப்போ தான் எண்ணெய் நல்லா ஃபில்டர் ஆகி வரும். இதே மாதிரி மீதி இருக்கிற சோமாஸையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற சோமாஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. பிகினர்ஸ் கூட இந்த சோமாஸ் ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வளைகாப்புக்கு இந்த சோமாஸ் ரொம்ப ஸ்பெஷல். இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சோமாஸ் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் மீட் பண்ணலாம்.